வணக்கம். நான் டாக்டர் ஏ அருணாச்சலம், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், அருணா கார்டியாக் கேர் ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி. இன்றைக்கி நம்ம வந்து உணவு பழக்க வழக்கங்கள், இருதய நோயாளிக்கான என்ன உணவுகள் இருதய நோயிலிருந்து காக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது இருதய நோயாளிகளுக்கு மட்டும் இல்லை, சர்க்கரை நோயாளிகள், உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், பக்கவாதம், ஸ்ட்ரோக், எல்லாம் மொத்தத்தில் வந்து உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய உணவுகள் என்னென்னு பார்ப்போம். பொதுவாக உணவுகளை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், அதுக்கப்புறம் மினரல்ஸ், இதுதான் கிராஸாக வந்து சயின்ஸில் பிரிக்கிறது. கார்போஹைட்ரேட்டுங்கிறது அரிசி சார்ந்த வகைகள், சீரியல்ஸ், அதெல்லாம் பார்த்தோம், கோதுமை, அதெல்லாம். ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது அனிமல் ப்ரோட்டீன், அதாவது கோழி, ஆடு, இந்த மாதிரி உணவுகள், அசைவ உணவுகள், சைவத்தில் உள்ளது ப்ரோட்டீன்ஸ், சீரியல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, மொச்சை, பட்டாணி, கொண்டக்கடலை. அது லிப்பிட்ஸ் அப்படிங்கிறது கொழுப்புகள், கொழுப்புகளும் நம்ம உடம்புக்கு தேவை, பார்த்துக்கோங்க, நல்ல கொழுப்புகள் அந்த மாதிரி இருக்குது. அதையும் வெஜிடபிள் ஆயில்ஸ், அதுக்கப்புறம் கொழுப்பையும் வந்து நம்ம திரும்பி அசைவ உணவுகளில் கொடுக்கக்கூடியது, இந்த ஆட்டுக்கறி அந்த மாதிரிலாம் உள்ளக்கூடிய மட்டன் அப்படி வருது. மினரல்ஸுங்கிறது நம்ம வந்து நிறைய இந்த இதுலேருந்து வர வைட்டமின்ஸ், அதெல்லாம் வந்து பழங்கள் மூலமாக வரக்கூடியது, மற்றும் எல்லா உணவுகள்லையுமே இருக்கக்கூடியது. இப்படி பார்க்குறோம். இப்போ முதல்ல நம்ம இந்த கார்போஹைட்ரேட்ஸ், எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியர்களுக்கு சர்க்கரை நோய் மாரடைப்பு வர்றதுக்கு முக்கிய காரணம் இவர்கள் அதிகமான அரிசிகளை சாப்பிட்றாங்க, அதிகமான கோதுமையை சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. இது மிக மிக தவறானது. இப்போ நல்லா யோசித்து பார்த்தோன்னா, 40 வருடத்துக்கு முன்னால் இந்த அளவுக்கு சர்க்கரை நோய்களோ இருதய நோயோ வராமல் இருந்திருக்கு. அப்போவும் அரிசி தான் சாப்பிட்டு வந்திருக்கிறோம், அப்போவும் கோதுமை தான் வட இந்தியர்கள் சாப்பிட்ருக்காங்க, தென்னிந்தியர்கள், சவுத் இந்தியன்ஸ் வந்து அரிசி தான் சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் இப்போ மட்டும் ஏன் சர்க்கரை நோய் இவ்வளோ கூட இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது மட்டும் ஒரு காரணம் இல்லை. முக்கிய காரணமாக என்ன பார்க்குறோன்னா, பட்டை தீட்டப்பட்ட அரிசி, கோதுமை, இதுதான் முக்கியம். என்ன சொல்கிறாங்கன்னா, பாலிஷ்டு ரைஸ் அண்ட் வீட், அதாவது நீங்கள் வந்து அந்த மேலே உள்ள அந்த கவரிங்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த அந்த அரிசிக்கு மேலே உள்ளது, அதை நீங்கள் திருப்பி திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு வர 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 கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க, அது வந்து ரொம்ப அதை சாப்பிட்டோன்னே சர்க்கரை பாடியில் சுகர் வேகமாக ஏறக்கூடியது, ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்னு சொல்கிறான். இதுதான் முக்கிய காரணமே ஒழிய அரிசி கோதுமையினால் கிடையாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, பாரம்பரிய அரிசிகளையும் கோதுமைகளையும் நம்ம பயன்படுத்த வேண்டும். ரொம்ப பாலிஷ்டு ரைஸ், ஆமாம், வடிவேலு சொன்ன மாதிரி வெள்ளையாக உள்ளவங்க போய் சொல்ல மாட்டாங்க, வெள்ளை அரிசி தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற கருத்துக்கள் கிடையாது. நம்ம பக்கத்து மாநிலத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய பார்பாயில் ரைஸ், சிவப்பு அரிசி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, கைக்குத்தல் அரிசி, இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய நல்லது. கோதுமைகள்லேயும் அது மாதிரி நம்ம வந்து ரொம்ப பாலிஷ்டு வீட் இல்லாமல் எடுக்கிறது, அந்த மாதிரி கோதுமையை வாங்கி திரிக்கிறது, இந்த மாதிரி இருக்குது. சரி, இது வந்து சீரியல்ஸில், இது சாப்பாடை தவிர சிறுதானியங்கள் என்ன, இப்போ இது அதிகமாக மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த சிறுதானியங்கள், மில்லட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம தென்னிந்தியர்கள் நிறைய வந்து, அந்த காலத்தில் நீங்கள் உங்கள் தாத்தா இல்லை பாட்டாங்கிட்டே கேட்டிங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் தான் வெள்ளை அரிசி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து உண்ட உணவுகள் பார்த்திங்கன்னா, கம்பு, கேழ்வரகு, குதிரவாளி, சாமை போன்ற சிறுதானியங்களை உண்டார்கள். அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா, கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு என்னென்னா, சர்க்கரை நோயை அதிகம், ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் சர்க்கரை நோய் அதிகம் வரும், மாரடைப்புக்கு அதிகம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுகள் வந்து நம்ம நம்மளுடைய இதில் பார்த்திங்கன்னா, அதை கொஞ்சம் சாப்பாட்டில் எடுத்துக்கலாம், இருதய நோயாளிகளும் சர்க்கரை நோயாளிகளும் எடுத்துக்கிடலாம். சரி, இது எப்படி சேர்க்கலாம், ஆல் ஆஃப் அ சடன் மாற்றக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஒரு கம்பு தோசை, வாரத்தில் ஒரு நாள் கம்பு தோசை, இல்லைன்னா ராகி சேமியா ஒரு ஈவினிங் டைமில் எடுத்துக்கிற மாதிரி, ஒரு நாள் குதிரவாளி இல்லை சாமையில் தயிர் சாதமோ இல்லாட்டி பிரியாணி சாப்பிட்ற மாதிரி, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் நீங்கள் வந்து, ஏன்னா அதுகள் வந்து கொஞ்சம் மலச்சிக்கல்கள் இல்லாட்டி அந்த இதுகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய அரிப்பு, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு உண்டு மில்லட்ஸில். ஸோ இதுதான் மெயின். அடுத்து ப்ரோட்டீன், ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா, நம்ம அனிமல் ப்ரோட்டீனில் எது பெட்டர்ன்னு பார்த்தா, மீன் வந்து மிகச்சிறந்த உணவு, பார்த்துக்கோங்க. அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ஆயிலில் போட்டு ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி நிறைய பொரிக்கிறோம், அந்த மாதிரி இல்லாமல் குழம்புகள் வைத்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது, சுட்டு சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் சிக்கன், கோழி இறைச்சி நல்ல தோல் நீக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப பொரித்து சிக்கன் 65 லாலிபாப் சிக்கன் சாப்பிட்றதை விட, நீங்கள் அதை வந்து குழம்பு வைத்து சாப்பிடுவதோ இல்லாட்டி அதை வந்து தந்தூரி சிக்கன்னு சாப்பிட்றது வந்து இருதயத்துக்கும் மற்ற இதுக்கும் ரொம்ப நல்லது.
அதே மாதிரி தான் நீங்கள் ஆட்டு இறைச்சி குழம்பு வைத்து சாப்பிடுவது மிக நல்லது, அதை பொறிக்காமல். ஏன்னா அந்த மாதிரி மாமிசங்களை பொறிக்கும் பொழுது டிரான்ஸ் சாச்சுரேஷன், டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறான், டிரான்ஸ் சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து மாரடைப்புக்கு முக்கிய காரணம், கேன்சருக்கெல்லாம் ரொம்ப அதிக காரணங்களாக இருக்குது. அதனால தான் நீங்கள் நம்மளுடைய மூதாதையர்கள், நம்ம தந்தையர்கள் இல்லை நம்மளுடைய தாத்தாக்கள்லாம் வந்து இறைச்சிகளை வந்து அவங்க மேக்ஸிமம் குழம்பு வச்சு தான் சாப்பிடுவாங்க, நிறைய இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிடக்கூடியது இல்லை, அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா, சைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து பட்டாணி, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, பருப்பு வகைகள் இதெல்லாம் அவங்க எடுத்துக்கலாம். ஈவன் சின்னதாக பசு நெய் விட்டு கொஞ்சம் பருப்பு சாதம் குழந்தைகளுக்கு கொடுக்க மாதிரி எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பெரிய இது கிடையாது. அது மாதிரி காய்கறிகள். அடுத்து பார்த்திங்கன்னா மெடிட்டேரியன் டயட் அப்படின்னு கார்டியாலஜி டெக்ஸ்ட் புக்கில் எல்லாம் போட்டிருப்பாங்க, இருதய புஸ்தகங்களை எல்லாம். அந்த மெடிட்டேரியன் டயட்டை விட நம்ம சவுத் இந்தியன் டயட் வந்து பெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு தட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், அதிக காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த காய் அதிக கூட்டாக இருக்கணும், அதை போட்டு பொறிக்கிறது, ஃபுல் ஃப்ரை பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த வெண்டைக்காவெல்லாம் நூலில் சுற்றி பொறிச்சு பொறிச்சு எடுக்கிற அப்படிலாம் பார்ஷியல் ஃப்ரை பண்ணலாம், அதாவது தாளித்து எடுப்பது செய்யலாம், நம்ம இருப்பு சட்டியில் போட்டு தாளித்து பண்ணுறது செய்யலாம். ஃபுல் ஃப்ரை அவாய்ட் பண்ணணும், வடா, பஜ்ஜி, பூரி, கோபி சிக்ஸ் ஃபைவ், சிக்கன் சிக்ஸ் ஃபைவ், இதை எவ்வளவு குறைக்கிறது நல்லது, இது இல்லாமல் இருக்கணும்னு சொல்ல மாதம் ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய்க்கு போகும்போது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில் இதை பயன்படுத்தலாம் நம்ம. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொழுப்புக்கு வரும் பொழுது நல்ல கொழுப்புகள், அதாவது வால்நட், பாதாம், நிலக்கடலை இதிலெல்லாம் நல்ல கொழுப்புகள் இருக்குது, மீன் இதிலெல்லாம் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, மூட்டு வலி உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது மாதிரி முருங்கை சூப் இப்போ அது வந்து நல்ல அவங்களுக்கு வந்து இது கொடுக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி பழங்கள், இப்பவும் நான் சொல்கிறேன் சர்க்கரை நோயாளிகள் மா, பலா, வாழை, வாழையும் ரொம்ப வாழைப்பழமும் ரொம்ப பழுத்தது இல்லை, மா மாம்பழம் பலாப்பழம் சப்போட்டா அறவே சேர்க்கக்கூடாது. வாழைப்பழம் வந்து சில பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா முக்கணிகளையும் அதிகமான சத்து இருக்குது, கிளைசிமிக் இண்டெக்ஸ். அந்த காலத்தில் அவ்வளோ உடல் உழைப்புகள் தமிழன் செய்ததால் இந்த முக்கணிகள் தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி நம்ம கோட்டை போட்டுட்டு ஏசி ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு காரில் போய்கிட்டு பைக் யூஸ் பண்ணிவிட்டு எந்த விதமான உடல் உழைப்பு இல்லாதனால நீங்கள் ஒரு மாம்பழம் மதியம் சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி மதியம் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, அவ்வளோ கலோரிஸ் அதில் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து அதை வந்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ உணவுகளில் பார்த்தீங்கன்னா அடுத்து முக்கியமாக சொல்கிறது பிளேட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தட்டில் வந்து அரைவாசி அரிசி இருந்து கோதுமை இருக்குன்னா மீதி அரை இது வந்து அசைவமோ இல்லாட்டி நம்ம காய்கறிகளோ இருக்க வேண்டும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முக்காவாசி 70% ஆஃப் த பிளேட் ஷுட் ஹாவ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த வீடியோ கேட்டுக்கொள்ள யாராவது உங்கள் மனசை இப்போ தொட்டு பாருங்கள், நீங்கள் ஒரு தட்டில் 1/3 அதாவது ஒரு நம்ம 30% தான் நம்ம வந்து கூட்டு பொரியல் இல்லாட்டி நம்ம வந்து கறி மாமிசங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நம்ம மீன் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அது மாதிரி வந்து நல்ல காய்கறிகள் கூட்டு பொரியல் அதெல்லாம் சேர்க்கும்பொழுது அதனால தான் 2 வகைகள் ஒரு கீரை ஒரு பொரியல் கூட்டு வச்சுக்கிடணும். ஸோ அரை குறைந்தது இன்னையிலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா பாதி கூட்டு எடுக்கணும், பாதி அரிசி சாப்பிடணும், சாதம் சாப்பிடணும் மதியம் கொண்டு வாங்க. காலை நேரத்தில் மில்லட்ஸ் என்று சொல்லக்கூடிய கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்தில் 2-3 சேருங்க. நைட் வந்து ரொம்ப லைட் டயட் எடுங்க. அதான் சொல்லுவாங்க காலையில் அரசன் மாதிரி உணவு உண்ண வேணும், நிறைய வச்சு சாப்பிடணும். நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் இல்லை காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணிங்கன்னா போதும், அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வச்சுருப்பாங்க. காலையில் நிறைய சாப்பிடணும் பார்த்துக்கோங்க, நல்ல நட்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் கொஞ்சம் இது இருக்கிற மாதிரி இட்லி தோசை இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன அந்த மாதிரி நல்லா சாப்பிடலாம் காலையில். ஆனால் நிறைய நேரம் நம்ம என்ன செய்வோம், அவசரமாக ஆஃபீஸ் ஓடுறதுக்கு என்னத்தையா சாப்பிடாமல் கூட போயிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் கோயிங் பீப்புள் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவாங்க. ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா காலை உணவை நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா மாரடைப்பு வரக்கூடிய 25% அதிகம்னு சொல்கிறாங்க. மதியம் மிதமாக இருக்க வேண்டும் உணவு, நைட் இரவு வந்து ரொம்ப குறைவாக, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க அது மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கம்மியாக நைட் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், குறைந்தது 3 இட்லி இல்லை 2 தோசை, ஒரு 1/2 டம்ளர் பால், தேவைப்பட்டால் ஒரு வாழைப்பழம் இல்லை வேறு பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்கிறான். ஸோ இதுலேருந்து ஆரோக்கியமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும், மதியம் மிதமாக, நைட்டு லைட்டாக எடுத்துக்கொள்ளணும், அதிக பழங்கள், அதிக காய்கறிகள், மீன், முட்டையில் வெள்ளக்கரு மஞ்சக்கரு கூடுமான வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது, இல்லை ஒயிட் ஆம்லேட் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். மீன் நிறைய சேர்த்துக்கொள்ளலாம், கோழி வந்து வாரம் ஒரு முறை,
ஆட்டு இறைச்சி மட்டன் வந்து மாதம் இரண்டு முறை இல்லை ஒரு முறை எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் இருதய நோயாளிகளே. இரவில் எந்த மாமிசமும் உணவக்கூடாது. சைவ உணவுகளும் ரொம்ப அதிகமாக வெஜிடேரியன்ஸும் ஹெவி டயட் நைட்டில் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் 2.5 மணி நேரம் கழித்து நம்ம தூங்குற மாதிரி வச்சுக்கிடணும். அப்படி இருந்தால் அந்த சாப்பாடு எல்லாம் போய் நம்ம உடம்புல கொழுப்பாக பதியாமல் இருக்கும். இந்த நல்ல உணவை நம்ம பின்பற்றி வந்தோன்னா மாரடைப்பு, இருதய நோய், சர்க்கரை நோய், கேன்சர், ஒபிசிட்டி என்று சொல்ல அதிக எடைப்பருமன், ஸ்ட்ரோக், பக்கவாதம் இதிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ளலாம். நன்றி.